நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? மைமுண்டாவதாக நமக்கு மரணத்திலே முடிவில்லை. மரணம் இன்னொரு வாழ்க்கையின் துவக்கம் அல்லது இன்னொரு உலகத்தில் இன்னொரு உடலில் ஒரு துவக்கமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த பூமியில நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்திருக்கிறோம். ஆதாமிலிருந்து சுமார் 6000 ஆண்டுகள் கடந்து நாம் வந்திருக்கிறோம். கிறிஸ்து வெளிப்பட்டதிலிருந்து சுமார் 2000 ஆண்டுகள் கடந்து நாம் இந்த பூமியில வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்காகவும் தேவன் ஒரு திட்டவட்டமான நோக்கமுடையவராக இருக்கிறார். தேவனுடைய நோக்கம் நம்மள நிறைவேறும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆனப்படினாலே இந்த உடலை விட்டு நம்முடைய ஆத்மா பிரியும் பொழுது இனி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது, நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது, மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்படிப்பட்டதான வாழ்க்கைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு மகிமையான வாழ்க்கை. இந்த உடல் இங்கு புதைக்கப்படும், இந்த உடல் இங்கு விதைக்கப்படும், ஆனால் ஆவிக்குரிய ஒரு மகிமையான உடல் எழும்பும். ஆண்டவராக இயேசு வெளிப்படும் போது ஒரு மகிமையான உடல் வெளிப்படப் போகிறது. அதை நாம் நமக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இந்த பூமியில இப்பொழுது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில நமக்கு உரிய ஒரு மகிமையான ஒரு உடலை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம், உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அந்த உடல் முழுமை அடையும் பொழுது நம்முடைய ஆத்மா இந்த உடலை விட்டு நீங்கி போகும், தேவனிடத்துல போய் சேரும். இந்த புறம்பான மனிதன் மரித்து உள்ளான மனிதன் நம்மில வளர்ந்து பெருகுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு ஒரு சாட்சியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த உடல் விதைக்கப்படுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்கு இன்னும் அநேகர் எழும்ப வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தகுதியாக்கப்பட வேண்டும். இந்த நாட்களிலே நாம் தேவனை கூடி தொழுது கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் இன்னும் ஒரு வல்லமையான ஊழியங்களை செய்ய வேண்டும். நமக்கு ஆராதனை இல்லை என்று அநேகருக்கு வருத்தம். ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து தேவனுடைய கவலை உள்ளவர்களாக, தேவனுடைய சித்தமுடையவர்களாக நாம் அநேகர் காணப்படுகிறதில்லை. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு உணர்வோடு நாம் இந்த நாட்களில் தீவிரிக்க வேண்டும். தேவன் நம்மை ஆழமாய் சிந்திக்கும்படியாக செய்கிறார். நாம் இன்னும் அதிகமாக ஜபத்தில் தங்கியிருந்து போராடும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாறுவோமாக. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. உயிர்த்தெழுதலை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இனி வரக்கூடிய மேனியை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இனி நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமையை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மகிமையான அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வர வேண்டும். நாம் இந்த பூமிக்கு ஒரு உடல் அல்ல, இனி ஒரு உடல். நாம் இனி ஒரு மேனி, நாம் இனி ஒரு மகிமை, மேன்மையான மகிமை, இவைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வசனம் குறிப்பிடுகிறது. 1 Corinthians 15:35 45 முடிய படிக்கலாம். ஜென்மச்சு
வந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. விந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவியானவர் அல்ல, உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார். விந்தின ஆதாம் கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அடுத்து சொல்லலன்னா திரும்ப திரும்ப போறதோட இப்படிதான் படிக்கிறாங்க. ஆவியானவர் அல்ல, பிந்தின் ஆதாம் கிறிஸ்து, கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார். அதனால முந்தின ஆதாம் ஜீவாத்மா, பிந்தின் ஆதாமாக கிறிஸ்து வந்திருக்கிறார். நம்முடைய சந்ததி யார் என்றால் ஆதாம் அல்ல, நம்முடைய சந்ததி யார் என்றால் கிறிஸ்து. அவர் மறித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். ஆதாமுக்கு உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு 1000 தூதர்களோடு கர்த்தர் வருவார், பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் வருவார் என்று ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. ஆனால் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு வெளிப்படுத்தல் அற்றவர்களாக வாழ்ந்தார். அவர்கள் இனி ஒரு வாழ்க்கை உண்டு என்று தேவன் பழையற்பட்டு பரிசுத்தவன்களோடு பேசிக்கொண்டேதான் இருந்தார். இடைக்கிடைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கூடுதலான வெளிப்படுத்தலை பெற்றுக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் முழுமையாக அந்த உயிர்ப்பிக்கிற அனுபவம், இனி ஒரு வாழ்க்கை இதை அறிந்து கொள்ள முடியாதவர்களாகத்தான் அவர்கள் முக்காடு உள்ளவர்களைப் போல இருந்தார்கள், குருட்டாட்டம் உள்ளவர்களைப் போல இருந்தார்கள். நாம் இங்கே படிக்கிறோம், கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார். நாம் ஜீவாத்மா அல்ல, நம்முடைய ஆத்மா நிலையானது என்பது மட்டுமல்ல, உயிர்ப்பிக்கிற ஆவி உயிர்த்தெழுதல் என்பதை குறித்து நாம் இங்கு படிக்கிறோம். பார்க்கிறவங்க மட்டும் வாங்க. நம்ம பார்க்கிறவங்க நம்முடைய இடம் தம்பி, நம்முடைய இடம் அந்த அம்மா வரட்டும். Good night.
எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு மேற்கொள்களை நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவிடாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையையும் சாவுக்கேதுவாகியது சாவாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையையும் சாவுக்கேதுவாகியது சாவாம் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுதப்பட்டது. தேவன் மரணத்தின் மேலே, பாதாளத்தின் மேலே, பிசாசின் மேலே, பாவத்தின் மேலே நமக்கு விடுதலை அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதுக்காக சோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும்படியாக பலப்படுத்தினார். அதற்காக சோதனை பண்ணுவோம்.